வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. இப்போ நான் சேகர் ஐயா வந்திருக்காங்க. அரங்கர் டிவியில் ஏற்கனவே நிறைய நமக்காக பேட்டி தந்திருக்காங்க. இன்றைக்கி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். ஓம் மரப்பெரும் ஜோதி அகத்திய சாயிடும், ஓம் ராமலிங்க தேவாயணம், ஓம் திருமூல தேவாயணம், ஓம் திருவள்ளுவர் தேவாயணம், ஓம் கரூர் தேவாயணம், ஓம் பதஞ்சலி தேவாயணம், ஓம் ஆறுமுக அரங்கமுக தேசியாயணம். அருட்பெருஞ்சோதியும் ஆண்டவரின் அருள் பெற்ற ஆசான் அரங்கமகா தேசிய என கோடானு கோடி பேர்களை ஆன்மீகத்திலும் அறப்பணிகளிலும் ஈடுபடுத்தி இந்த பூ உலகம் ஓய்வு பெறுவதற்காக தன் வாழ்வாள் முழுவதையும் அர்ப்பணித்து அறப்பணியின் சிகரமாக ஓங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஓங்காரக்குடியில் அடியனும் ஆசானின் ஆசி பெற வந்துள்ளோம். கடலிலே இருக்கும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே தெரியும் போது ரூபமானவாறு போல் மடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைத்து நினைத்து உண்மையானது உண்மையே என்பது மகான் சிவாவோ ஐயர் பாடல். கடலிலே இருக்கும் ஆமை கரையிலேறி முட்டையிட்டு அப்படின்னார். கரையிலே போய் முட்டையிட்டு திருப்பி கடலிலே திரியும் போது ரூபமானவாறு போல் அப்படின்னார். கடலிலே திரியும் பொழுது அதனுடைய சிந்தை முழுதும் தன் முட்டையின் மீது கொஞ்சம் புரிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் அதன் இருக்கும் பொழுது அவ்வாறு கொஞ்சம் புரிக்கின்ற ஆற்றல் பெற்றது. அதேபோல் மீன் கடலிலே முட்டையிட்டு அந்த முட்டை எந்த மீன் முட்டையிட்டதோ அந்த முட்டையை அந்த மீன் உற்று நோக்கும் பொழுது கொஞ்சம் பிறக்கும் ஆற்றல் பெற்றது. இதை தான் மகா சிவாகியார் வெளிப்படுத்துகின்றார். அதுபோன்று எல்லோரும் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். சிந்தையில் நினைந்த போதே திருநடமிட்டாய் போற்றி மணிக்கவாசகர் சிலர் இன்று நாவுக்கரசருக்கு கைலை காட்சி கொடுத்த ஒரு நிகழ்வு ஒன்றை அதுபோன்று அவர் கையிலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாபெரும் ஞானி அவர் நினைத்த பொழுது அவருக்கு காட்சி கொடுத்தார் ஐயாரப்பன். அப்பொழுது இது போன்ற ஊமைகளை எல்லாமே ஒரே பொருளை நோக்குகின்றது. தன் வாழ்நாள் முழுவதும் சிந்தையை ஒரே சிந்தனையில் செலுத்துவோமாயின் அது வெற்றிக்கும் கிட்டம் கண்டிப்பாக. இதில் மாற்றமிடையாது. இந்த உலகம் ஓய்வு பெற வேண்டும். மக்கள் பசியால் வாடுகிறது. உத்தமதமான அத்தியாவசிய தேவையான உணவு அனைவருக்கும் எல்லா ஜீவராசிகளும் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஆசான் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் இறை சிந்தனையிலேயே நாம் இதை எதவாறு நம் முன்னேற்ற வேண்டும் என்று இறைப்பணியிலே ஒரே சிந்தனையால் இருந்ததன் நோக்கம்தான் இந்த இன்று ஓங்காரக்குடில். இது இன்று உலகம் என்றும் ஓய்வு பெற ஒரு உறுதுணையாக சிகரமாக விளங்குகிறது என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவையில்லை. உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் என்றார். உடம்புக்குள்ளே ஒரு பொருள்னா அப்போ நம்ம அது இறைவனைத்தான் தேட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எந்த இடத்தில் எந்த பணியில் என்ன சிந்தனையில் இருந்து கொண்டாலும் அந்த இறை சிந்தனை ஒரு பக்கமாக ஓடிக்கொண்டு இருக்குமாயின் அந்த செயல் வெற்றி பெறும். இதுதான் ஆசானுடைய சிறப்பான கருத்து. அதனே உலகத்தில் நாம் பல்வேறு பணிகளில் பல்வேறு இடையூறுகளில் நம்முடைய ஊழ்வினைக்கேற்ற கசண்டசங்களை அனுபவித்து கொண்டு இருந்தாலும் சதா இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பிறவி எடுத்துட்டோம், இனிமேல் அடுத்த பிறவி நமக்கு என்னென்னு தெரியாது, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேணும்னு இருக்குங்கிறதும் தெரியாது. ஆனால் அதை பற்றி கவலையே இல்லை. இந்த பிறவியில் இந்த நொடி பொழுதிலிருந்து நான் உனக்கு எம்மை அர்ப்பணித்து விட்டேன், எனக்கு வந்து சரணாகதி வேணும்னு சரணடைஞ்சிடணும் சொன்னால் அப்போ பொறுப்பு அவங்களுக்கு போயிடுது, நமக்கு கிடையாது. அப்போ இவரை வந்து தாய் தன் குழந்தையை நாடும் பொழுது குழந்தைக்கு என்ன தேவை என்ற தாய் நினைப்பது போல் இறைவனை நீ நாடின்னு நினைக்கும் பொழுது இறைவன் அதை செய்ய வேண்டிய நிர்பந்தம் கட்டாயமாகிறது. ஆகவே இந்த ஜென்மம் ஆயினும் அடுத்த ஜென்மம் ஆயினும் இன்னும் எத்தனை கோடி பல ஜென்மங்கள் எடுத்தாலும் அதை இறைவன் உண்மை ஆட்கொள்ள வேண்டியது கடமை. அதற்காக தான் இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ரூபமானாலும் நம்ம வந்து உன்னுடைய திருவடி எனக்கு கிடைக்க வேண்டும், உம்முடைய திருவடிக்கு நான் செய்து தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் இருக்குமா என் அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆசான் திருவடி பண்ணுவோம் அனைவரும் ஒரே சிந்தனையில். அப்துல் கலாம் இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று கூறினார். என்ன கனவு காண வேண்டும்? அது அறிவியல் சிந்தனையினால் விண்வெளி ஆராய்ச்சி செய்து கொண்டனர். இதில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னவே
போகர் திருமூலர் போன்றவர்கள் எல்லாம் விண்வெளியில் பறக்கும் நிலை ஆற்றல் பெற்றவர்கள். அது இறை சிந்தனையின் வெற்றி, இது அறிவியல் சிந்தனையின் வெற்றி, இது தோல்வி அடைய வாய்ப்புண்டு. ஆனால் அது ஆன்மீக சிந்தனை பற்றிய சிந்தனை, அது வெற்றியில் உறுதி. ஆகவே உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் இறை சிந்தனையில் இருக்குமாயின் கண்டிப்பாக குலவி புழு குலவியாக வேண்டும் வேண்டும் என்றே சிந்தனை நினைத்து கொண்டது. அதுபோன்ற ஆசான் சிந்தனையும் இது முட்புதர்களாக இருக்கும் பொழுது ஓய்வு பெறுவதற்கு இது ஒரு தலைநகரமாக அமைய வேண்டும், ஆன்மீகத்தின் சிகரமாக அமைய வேண்டும் என்ற ஒரே சிந்தனை தொன்று தொட்டு அது விளங்கப்பட்டதால் இந்து இந்த அளவுக்கு உறவுமும் உயர்வு பெற்று அனைவரையும் அனைவந்து பாதுகாக்கின்ற அளவுக்கு திறமை பெற்றிருக்கிறதால் ஆசானுடைய இதை வளர்ச்சிக்கு இதை விட வேறு ஆதாரம் இல்லை, இதை விட வேறு சான்று இல்லை, இதை விட வேறு உண்மை இல்லை. ஆகவே அனைவரும் ஆசான் திருவழிப்படைந்து ஆன்மீக வழிப்பாதையில் செல்வோமாயின் நமக்கு வெற்றி உறுதி என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.